எலன் ஜி ஒயிட் அம்மையாருக்கு தேவன் பல தரிசனங்களை கொடுத்தார். அதில் ஒன்று மாபெரும் ஆன்மீக போராட்டம். அதிகாரம் ஒன்று, தலைப்பு எருசலேமின் அழிவு, நமக்கு ஒரு எச்சரிக்கை. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கின்றன. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். லூக்கா 19:42-44 வரை. ஒலிவ மலையின் மீது நின்று எஸ் எருசலேமை நோக்கினார். அது பஸ்கா பண்டிகையின் காலம். தேசிய பண்டிகையான அதை கொண்டாடும்படி எல்லா இடங்களிலிருந்தும் யாக்கோபின் பிள்ளைகள் அங்கு கூடியிருந்தனர். இஸ்ரவேலின் தலைநகரமான அது அழகிய தோட்டங்களுக்கும் திராட்சை தோட்டங்களுக்கும் பசுமையான சரிவுகளுக்கும் நடுவில் யாத்ரீகர்களின் கூடாரங்களால் நிறைந்த பனிக்குன்றுகளை உடையதாகவும் அரசின் அரண்மனைகளினாலும் பெரும் மாளிகைகளினாலும் எழுமினதாகவும் இருந்தது. வட திசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். சங்கீதம் 48:2 என்று பண்டைய ஆஸ்தான பாடகர்கள் பாடினதற்கிசைவாக பரலோகத்தின் ஆதரவில் அது இருப்பதாக எண்ணி அழகுடனும் பாதுகாப்புடனும் இருப்பதாக கருதி துன்பத்தை காணாத ஒரு அரசியைப் போல நான் அமர்ந்திருக்கிறேன் என்ற வண்ணமாக இருந்தது. எருசலேம் தேவாலயத்தின் மாபெரும் கட்டிடங்கள் கண்களுக்கு பூர்ணமான காட்சியாக இருந்தன. பனி போன்று வெண்மையான அதன் பளிங்கு சுவர்களின் மீதும் தங்கமயமான வாசலின் மீதும் கோபுரங்களின் மீதும் மறைகின்ற சூரியனின் ஒளிபடவே அவை பளபளத்தன. யூத நாட்டின் பெருமையாக பூர்ண வடிவுள்ளதாக அது நின்றிருந்தது. எந்த இஸ்ரவேல் பிள்ளையால் தான் அதை கண்டு மகிழாமலும் மனக்கிளர்ச்சி அடையாமலும் போற்றாமலும் இருக்கையிலும் ஆனால் இயேசுவின் உள்ளம் வேறு விதமான சிந்தனைகளை உடையதாக இருந்தது. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். லூக்கா 19:41 வெற்றி வீரராக அவர் எருசலேமிற்குள் நுழைந்தார். குருத்தோலைகள் எங்கும் அசைக்கப்பட்டன.
ஓசன்னா என்னும் ஆரவாரம் குன்றுகளில் மோதி எதிரொலித்தன. ஆயிரக்கணக்கானவர்கள் அவரை ராஜா என்று அறிவித்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். அச்சமயம் திடீரென உண்டான ஒரு மர்மமான துயரம் உலக மீட்பரை திகைக்க வைத்தது. மரணத்தை வென்றவர், அதன் அடிமை தலையிலிருந்தவர்களை கல்லறைகளிலிருந்து அழைத்து எழுப்பியவர் தேவகுமாரன், இஸ்ரவேலுக்காக வாக்குத்தத்தம் செய்யப்பட்டவர் சாதாரண துயரத்தால் அல்லாமல் மிகுந்த அடக்க முடியாத வேதனையால் அழுதார். அவரது பாதங்கள் எங்கே சென்று கொண்டிருந்தன என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தும் அவர் தமக்காக கண்ணீர் சிந்தவில்லை. அவரை வேதனைக்குள்ளாக்க இருக்கும் காட்சியாகிய கெத்சமனே அவர் முன் இருந்தது. நூற்றாண்டுகளாக பலி ஆடுகள் நடத்தி செல்லப்பட்டு கொண்டிருந்த பாதையில் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் ஏசாய் 53:7 அவர் செல்ல வேண்டியதாயிருந்த அந்த பாதையும் ஆட்டுவாசலும் அவரது காட்சிக்கு வந்தன. அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டிய இடமாகிய கல்வாரி வெகு தூரத்தில் இருக்கவில்லை. பாவ நிவாரண பலியாக கிறிஸ்து தமது ஆத்துமாவை ஊற்றிவிடும் சமயம் அவர் நடந்து செல்ல வேண்டியதான இருளும் திகிலும் நிறைந்த பாதை இருந்தது. அப்படி இருந்தும் மகிழ்ச்சி மிக்க இந்த பணி வந்த வேளையில் மேலே சொல்லப்பட்ட காட்சிகளை எண்ணி பார்த்ததினால் அவருக்குள் துயரத்தின் சாயல் படியவில்லை. மனித இனத்தால் தாங்கிக் கொள்ள இயலாத அளவிற்கு அவருக்கு நேரிட உள்ளவைகளை எண்ணி பார்த்ததினால் வேதனை எதுவும் தன்னலமற்ற அவரது ஆத்துமாவை இருள செய்யவில்லை. மக்களை ரட்சிக்கவும் ஆசீர்வதிக்கவும் அவர் வந்தார். அவர்கள் அவரை ஏற்கவில்லை. தங்களது குருட்டுத்தனத்தினாலும் மனந்திரும்ப மறுக்கும் சுவாபத்தினாலும் ஆயிரக்கணக்கானவர்கள் மடிந்து போக இருந்த எருசலேமை நோக்கி அவர் அழுதார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களாக தேவனால் வழங்கப்பட்டிருந்த சிறப்பான ஆதரவும் பாதுகாப்பும் இயேசுவின் கண்களுக்கு முன் சிறப்பாக நின்றது. வாக்குத்தத்தத்தின் மகன் எதிர்ப்பில்லாத பலியாடாக கட்டப்பட்டு கிடந்த பலிபீடத்தின் இடமாக மோரியமலை இருந்தது. அது தேவகுமாரன் தம்மை பலியாக செலுத்துவதின் முன்னடையாளமாக இருந்தது. அங்குதான் விசுவாசத்தின் தகப்பனுக்கு மேசியாவை பற்றிய மகிமை மிக்க வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதம் மிக்க உடன்படிக்கையும் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆதியாகமும் 22:9-16 குற்றமுள்ள மனிதர்களின் இரட்சிப்பிற்காக நிகழ இருக்கின்ற இரட்சகரின் ஈடுபலியை காட்டும் அடையாளமாக சங்காரத்தூதனின் 1:21 பட்டயத்தை தடுக்கின்ற பலியின் அக்கினி உயர எழும்பி சென்ற ஓர்ணானின் களம் அந்த இடத்தில் இருந்தது. சர்வ பூமியிலும் தேவனால் சிறப்பிக்கப்பட்ட இடமாக எருசலேம் இருந்தது. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். சங்கீதம் 132:13 பரிசுத்த தீர்க்கதரிசிகள் அங்கிருந்து கொண்டுதான் காலம் நெடுகிலும் எச்சரிப்பின் தூதை கொடுத்து வந்தனர். ஆசாரியர்கள் அங்கிருந்துதான் அவர்களுடைய தூப கலசங்களை பிடித்து வணங்குபவர்களின் ஜபங்களுடன் சேர்த்து அந்த தூப கலசங்களை அசைத்த போது அது சுகந்த வாசனையான மேகமாக அந்த ஜபங்களுடன் சேர்ந்து தேவ சமூகத்திற்கு எழும்பி இருந்தது. அங்குதான் மகிமையின் மேகத்தில் கிருபாசனத்திற்கு மேலாக யெகோவா தமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தியிருந்தார். பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கின்ற ஏணியின் அடிப்பாகம் அங்குதான் இருந்தது. அந்த ஏணியின் வழியாகத்தான் தேவ தூதர்கள் பூமிக்கு இறங்கவும் பரலோகத்திற்கு ஏறவும் ஆதியாகமம் 28:12 யோவான் 1:51 வழியை கண்டனர். அதுவே எல்லாவற்றிற்கும் மேலான பரிசுத்தமான இடத்திற்கு செல்லும் பாதையை உலகிற்கு திறந்தது. இஸ்ரவேல் ஒரு தேசமாக பரலோகத்துடன் அதற்குண்டாயிருந்த பிணைப்பை தொடர்ந்து பாதுகாத்திருந்தால் அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாக என்றென்றைக்கும் நிலைத்திருந்திருக்கும். ஆனால் அனுகூலம் பெற்றிருந்த அந்த மக்களின் வரலாறு பின்னிட்டு போவதும் கலகம் செய்வதுமான அத்தாட்சிகளை உடையதாக இருந்தது. அவர்கள் பரலோகத்தின் கிருபையை நிராகரித்து விட்டனர். வழங்கப்பட்டிருந்த சலுகைகளை தவறான வழியில் வீணடித்திருந்தனர். கொடுக்கப்பட்டிருந்த வாய்ப்புகளை மலிவானவைகளாக எண்ணி கை நழுவ விட்டிருந்தனர். இஸ்ரவேல் தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்திருந்த போதினும் 2:36-16 கர்த்தர் இன்னமும் இரக்கத்தை காக்கின்றவராகவும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவராகவும்
இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ளவருமாயிருந்தார். யாத்திராகமும் 34:6. அது மட்டுமின்றி மறுபடியும் அவர்கள் தேவனை நிராகரித்த போதும் கூட அவரது இரக்கம் அவர்களுடன் மன்றாடி கொண்டிருந்தது. தேவனுக்கு அவரது ஜனத்தின் மீதும் அவரது வாசஸ்தலத்தின் மீதும் மிகுந்த பாசம் உண்டாயிருந்ததினால் ஒரு தகப்பனுக்கு மகன் மீது இருக்கக்கூடிய அன்பை விட அதிகமான அன்பினால் தேவன் பல்வேறு காலங்களில் தமது ஊழியக்காரரை எழும்ப செய்து அவர்களிடம் அனுப்பியிருந்தார். 2:4 36:15. கண்டனம், கெஞ்சுதல், கணிந்து கொள்ளல் அனைத்தும் பயனற்று போன போது பரலோகத்தின் அதி உன்னதமான ஈவை அவர்களிடம் அனுப்பினாரா? அப்படி அல்ல. அந்த ஒரே பரிசின் மூலமாக பரலோகம் முழுவதையுமே தாரை வார்த்து விட்டார். மனம் திரும்ப மறுக்கும் அந்த பட்டணத்தினிடம் வேண்டுதல் செய்யும்படி தேவகுமாரன் அனுப்பப்பட்டார். நற்கனி தரும் ஒரு திராட்சை செடியாக இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கிறிஸ்து தான் கொண்டு வந்தார். சங்கீதம் 88. அஞ்ஞான மார்க்கத்தை அவரது கரமே அதற்கு முன்னாளிலிருந்து துரத்தியது. செழிப்பான குன்றின் மீது அவர் அதை நாட்டியிருந்தார். அவர் தமது பாதுகாவலினால் அதை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார். அதை சீர்படுத்தி காத்திட அவரது ஊழியக்காரர்கள் அனுப்பப்பட்டிருந்தனர். என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு இதற்கு மேலும் நான் என்ன செய்யலாம்? அதற்கு செய்யப்படாதது என்ன? எசையா 5:1-4 என்று அவர் வியந்தார். அது நல்ல திராட்சை கனிகளை கொடுக்கும் என்று அவர் எதிர்பார்த்திருந்த போது அது காட்டு திராட்சை கனியை கொடுத்தது. என்ற போதினும் அது நற்கனி தரும் என்ற ஆவல் மிகுந்த நம்பிக்கையில் அவர் தமது திராட்சை தோட்டத்திற்கு நேரடியாக வந்தார். அதை அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்பதற்காக வந்தார். அவர் அவருடைய திராட்சை செடியை சுற்றிலும் கொத்தினார். அதை கிளை நறுக்கி உரமிட்டார். அவரால் நடப்பட்ட இந்த திராட்சை செடியை காப்பதற்கு அவர் தொடர்ந்து சகல முயற்சிகளையும் செய்தார். ஒளியின் கர்த்தரான மகிமையின் கர்த்தர் 3 ஆண்டுகள் அவரது சொந்த ஜனங்களிடம் உள்ளும் புறமுமாக சென்றார். பிசாசினால் ஒடுக்கப்பட்டிருந்த அனைவரையும் குணப்படுத்தி தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கி சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்து குருடருக்கு பார்வையை தந்து சப்பானிகளை நடக்க செய்து செவிடர்களை காது கேட்க செய்து குஷ்டரோகிகளை சுகப்படுத்தி மரித்தோரை எழுப்பி நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றித் திரிந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாதல் தருவேன். மத்தேயு 11:28 என்னும் கிருபையின் அழைப்பு சகல வகுப்பினருக்கும் ஒரே விதமாக கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 10:38, லூக்கா 4:18, மத்தேயு 11:5. நன்மைக்கு பதிலாக தீமையும் அன்புக்கு பதிலாக வெறுப்பும் அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட போதிலும் சங்கீதம் 109:5 இரக்கம் காட்டுதல் என்னும் கிருபியின் ஊழியத்தை அவர் சீராக செய்தார். அவரது கிருபியை நாடி சென்றவர்களை அவர் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. நிந்தையையும் அவமானங்களையும் அன்றாட பங்காக பெற்று மனிதர்களின் தேவைகளை சந்திக்கவும் அவர்களது துயரங்களை இலகுவாக்கவும் ஊழியம் செய்தவர் நித்திய ஜீவனாகிய பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சினார். அவருக்கென்று ஒரு வீடில்லாதவராக அலைந்து திரிபவராக இருந்தார். முரட்டாட்டம் மிக்க மிக கடினமான இருதயங்களால் அவரிடமிருந்து வந்த இரக்கத்தின் அலைகள் திருப்பி அடிக்கப்பட்ட போது விவரிக்க இயலாத அன்பும் இரக்கமும் நிறைந்த பலத்த அலையாக மீண்டும் அவைகள் திரும்ப அவரிடமிருந்து அவர்களை நோக்கி அனுப்பப்பட்டது. இஸ்ரவேல் தனக்கு உதவக்கூடியவராக இருந்த ஒரே நண்பரையும் விட்டு திரும்பிவிட்டது. அவரது அன்பின் வேண்டுதல்கள் நிந்திக்கப்பட்டன. அவரது ஆலோசனைகள் கேட்கப்படவில்லை. அவரது எச்சரிப்புகள் கேலியாக்கப்பட்டன. நம்பிக்கை, மன்னிப்பு ஆகியவைகளின் காலம் வேகமாக கடந்து கொண்டிருந்தது. நெடுநாட்களாக காணப்பட்டும் தாமதப்படுத்தப்பட்டும் இருந்த தேவ கோபாக்கினியின் பாத்திரம் கிட்டத்தட்ட நிரம்பியிருந்தது. காலங்கள் நெடுகிலும் நிகழ்ந்த மருள விழுகையினாலும் கலகத்தினாலும் குற்றம் உள்ளவர்களாயிருந்த ஒரு ஜனத்தின் மேல் சொறிவதற்கென்று ஆபத்துக்களாகிய மேகங்கள் கருமை அடைந்து கொண்டிருந்தன. நிகழவிருக்கின்ற அந்த நிலையிலிருந்து அவர்களை காக்கக்கூடியவரான ஒரே ஒருவரை அவர்கள் அலட்சியப்படுத்தி நிந்தித்து நிராகரித்தனர். விரைவில் அவரை சிலுவையில் அறையவும் உள்ளனர். தேவனுடைய ஆதரவையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்த இஸ்ரவேல் ஜனத்தின் நாட்களானது கிறிஸ்து கல்வாரியில் தொங்கும் போதும் முடிவடைய இருந்தது. உலகத்தின் ஆதாயங்களையும் பொக்கிஷங்கள் அனைத்தையும் விட ஒரு ஆத்துமாவின் இழப்பு கணக்கிட முடியாத அளவிற்கு நஷ்டமாயிருந்தது. கிறிஸ்து எருசலேமை பார்த்தபோது ஒரு காலத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனம்
அவரது விசேஷமான பொக்கிஷமாக இருந்த அந்த இடம் முற்றிலுமாக அழிய இருக்கும் நகரமாகவும் அந்த மக்கள் அனைவரும் மடியே இருப்பவர்களாகவும் கண்டார். இஸ்ரவேலின் பாவங்களால் அதற்கு நிகழ இருக்கும் பயங்கரமான பாழ்கடிப்பிற்கு காரணமான அதன் மருள விழுகையை எண்ணி தீர்க்கதரிசிகள் அழுதனர். அடிமைகளாக்கப்பட்டு போன கர்த்தரின் மந்தைக்காக, வெட்டுண்டு போன தன் ஜனத்தின் குமாரத்திகளுக்காக இரவும் பகலும் அழுவதற்கு தனது கண்கள் கண்ணீரூற்றாயிருக்க வேண்டும் என எரேமியா விரும்பினார். அப்படி இருக்க, வருடங்களாக மட்டுமின்றி யுகங்கள் நெடுகிலுமான தீர்க்க தரிசன பார்வையுடையவரின் துயரம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? இதுவரை யெகோவாவின் வாசஸ்தலமாயிருந்த அந்த நகரத்தின் மீது சங்காரத்தூதன் கடந்து செல்வதை அவர் கண்டார். பிற்காலத்தில் தீத்து அரசனும் அவனது இராணுவமும் சூழ்ந்து கொள்ளவிருக்கின்ற அதே இடமான ஒலிவமலை சிகரத்தின் மீது அவர் நின்று கண்ணீரால் மங்கி அவரது கண்களினால் அந்த நகரத்தின் பள்ளத்தாக்குகளையும் பரிசுத்தமான கட்டிடங்களையும் எதிரிகளின் இராணுவம் அவைகளை சூழ்ந்து கொண்டிருப்பதையும் அவர் கண்டார். யுத்தம் செய்வதற்காக நடக்கின்ற காலடி சத்தத்தை அவர் கேட்டார். முற்றுகையிடப்பட்ட அந்த நகரத்திலிருந்து தாய்மார்களும் குழந்தைகளும் உணவிற்காக அழுகின்ற குரலை அவர் கேட்டார். அவர்களுடைய பரிசுத்தமான அரண்மனைகளும் கோபுரங்களும் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு ஒரு காலத்தில் அவை நின்றிருந்த இடங்கள் மண்மேடுகளாகவும் இடிபாடுகளாகவும் இருக்கப் போவதையும் அவர் கண்டார். எரேமியா 9:1-13. காலத்தின் ஊடாக அவர் நோக்கிய போது உடன்படிக்கையின் ஜனங்கள் கவனிப்பாரற்று கடற்கரையில் சிதறிக் கிடக்கும் உடைந்த கப்பலின் பாகங்களைப் போல் ஒவ்வொரு நாட்டிலும் சிதறிக் கிடப்பதை அவர் கண்டார். எருசலேமிற்கும் அவரது பிள்ளைகளுக்கும் வரவிருக்கும் தண்டனையால் கோபாக்கினியின் பாத்திரத்திலிருந்து முதல் தடவையாக பருகவிருக்கும் கோபாக்கினியின் முழு பாத்திரத்தையும் அவர் கண்டார். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறுகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. 23:37. தேவ அன்பு, ஏக்கம், இரக்கம் ஆகியவைகளால் நிறைந்தவரிடமிருந்து இப்படிப்பட்ட துக்கமான வார்த்தைகள் வந்தன. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். நியாயத்தீர்ப்பை செலுத்தும் தேவதூதனை நான் நிறுத்தி வைத்தேன். உன்னை மணந்திரும்படி நான் அழைத்த அழைப்பு வீணாயிற்று. நீ சாதாரணமான வேலைக்காரர்களையோ பிரதிநிதிகளையோ மட்டும் நிராகரிக்காமல் உன்னுடைய மீட்பரான இஸ்ரவேலின் பரிசுத்தரை நிராகரித்து விட்டாய். நீ அழிக்கப்பட்டு போனால் அதன் பொறுப்பு உன்னுடையதாக மட்டுமே இருக்கும். அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. யோவான் 5:40. 23:37. கீழ்ப்படியாமைக்கான தேவனுடைய நியாயத்தீர்ப்பை சந்திக்க விரைந்து சென்று கொண்டிருந்த எருசலேமில் அவிவிசுவாசத்தாலும் கலகத்தாலும் கடினப்பட்டு போன ஒரு உலகை கிறிஸ்து கண்டார். விழுந்து போன ஒரு இனத்தின் மீதுள்ள ஆபத்து அவரது ஆத்துமாவை நெருக்கியதால் அவரது உதட்டிலிருந்து அதிக வருத்தமான அழுகை உண்டானது. துன்பமும் கண்ணீரும் இரத்தம் சொரிதலும் மானிடரின் பாவத்தினால் உண்டானவைகள் என்னும் ஆதாரத்தை அவர் கண்டு துயரத்தால் அமிழ்ந்து போன பூமியின் மீது அவரது எல்லையற்ற இரக்கம் நிறைந்த இருதயம் நெகிழ்ந்தது. அவர்கள் எல்லோரையும் விடுவிக்க அவர் வாஞ்சித்தார். உதவிகளுக்கு ஆதாரமாக இருப்பவரை ஒரு சிலர் மட்டுமே தேடுவார்கள். எனவே அவரது கரமும் கூட மனித இனத்திற்கு வரவிருக்கும் ஆபத்தை தடுக்க இயலாததாக இருந்தது. இரட்சிப்பை அவர்களுக்கு அருகில் கொண்டு வருவதற்கு அவர் தமது ஜீவனை கொடுக்க விருப்பமுள்ளவராயிருந்தார். ஆனால் ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக சிலர் மட்டுமே அவரிடம் வரக்கூடியவர்களாக இருந்தனர். பரலோகத்தின் மேன்மையானவர் கண்ணீரில் இருக்கிறார். முடிவில்லாதவரான தேவனின் குமாரன் ஆவியில் கலங்கி துயரத்தால் கீழே கவிழ்கிறார். இந்த காட்சியானது பரலோகம் முழுவதையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. இந்த காட்சி பாவத்தின் அநீத தன்மையை நமக்கு வெளிகாட்டுகிறது. தேவ பிரமாணத்தை மீறும்போது உண்டாகும் விளைவுகளிலிருந்து குற்றவாளியை காப்பது என்பது எல்லையற்ற வல்லமைக்கும் கூட எவ்வளவு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதையே இந்த காட்சி வெளிகாட்டுகிறது. உலகின் கடைசி தலைமுறையை இயேசு நோக்கி பார்த்து எருசலேமின் அழிவிற்கு காரணமான வஞ்சனையை போன்ற வஞ்சனையில் உலகம் ஈடுபட்டிருப்பதை அவர் கண்டார். கிறிஸ்துவை நிராகரித்ததுதான் யூதரின் பெரும் பாவமாக இருந்தது. அதே போலவே பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள இறை அரசின் அஸ்திவாரமாகிய தேவ பிரமாணத்தை நிராகரிப்பதே கிறிஸ்துவ உலகின் பெரும் பாவமாக இருக்கிறது.
யெகோவாவின் கற்பனைகள் நிந்திக்கப்பட்டு அவை இல்லாதவைகளாக எண்ணப்படும். இரண்டாம் மரணத்தினால் உண்டாகும் அழிவிற்கு பாத்திரமான லட்சக்கணக்கானவர்கள், சாத்தானுக்கும் பாவத்திற்கும் அடிமைகளானவர்கள், தங்களை சந்திக்கும் நாளில் சொல்லப்படும் சத்திய வார்த்தைகளை கவனிக்க மறுத்து விடுவார்கள். கடுமையான குருட்டாட்டம், வினோதமான ஏமாற்றுதல். பஸ்கா பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்பு யூத ஆட்சியாளர்களின் மாய்மாலத்தை மறுதளித்து கடைசி தடவையாக கிறிஸ்து தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு மறுபடியும் அவர் தமது சீடர்களோடு கூட ஒலிவ மலைக்கு சென்று அந்த பட்டணத்தை நோக்கி இருந்த ஒரு சரிவான புல்வெளியில் அமர்ந்தார். அவர் மறுபடியும் ஒரு முறை நோக்கினார். சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. சங்கீதம் 76:2 என்பதாக 1000 வருடங்களுக்கு முன் சங்கீதக்காரன் கூறி தேவன் தாம் வாழும் இடமான பரிசுத்த வீடாக இருக்கும்படி தெரிந்து கொண்ட இஸ்ரேவேலின் மீது அவருக்கிருந்த ஆதரவை பெரிதுபடுத்தி கூறினார். யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திவாரப்படுத்தின பூமியைப் போலவும் காட்டினார். சங்கீதம் 78:68-69 இஸ்ரவேலின் வரலாற்றின் மிக உன்னதமான காலத்தில் முதலாம் ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. இதற்காக ஏராளமான பொக்கிஷங்கள் தாவீது அரசனால் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தது. அதன் நிர்மாண பணியின் திட்டம் அனைத்தும் தெய்வீக ஏவுதலால் நடைபெற்றிருந்தன. இஸ்ரவேலின் ஞானிகளில் சிறந்தவனான சாலமோன் அரசனால் அது கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. உலகம் அதுவரை கண்டிருந்த கட்டடங்கள் அனைத்தையும் விட அந்த தேவாலயம் மிக மேலானதாக இருந்தது. அப்படி இருந்தும் 2வது தேவாலயம் பற்றி ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இப்படி அறிவித்திருந்தார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இந்த ஆலயத்தினை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகாய 2:9-7 முதல் தேவாலயம் நிபுகத்நேச்சரால் அழிக்கப்பட்ட பின் கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன் அது திரும்ப எடுத்து கட்டப்பட்டது. ஆயுட்காலம் முழுவதும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஜனங்கள் பாழடைந்து கிட்டத்தட்ட பாலைவனம் போலிருந்து அதை திரும்ப கட்டினார்கள். அவ்விதமாக அதை திரும்ப எடுத்து கட்டும்போது சாலமோனின் தேவாலயத்தின் மகிமையை கண்டிருந்த அவர்கள் நடுவில் இருந்த வயது சென்ற முதியவர்கள் 2வது ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட போது அது 1ஆம் தேவாலயத்தை விட தரக்குறைவாக இருப்பதைக் கண்டு அழுதனர். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆகாய 2:3, எஸ்ரா 3:12 என்று அந்த ஜனங்களில் உண்டாயிருந்த உணர்ச்சியை ஆகாய் தீர்க்கதரிசி அழுத்தமாக விவரித்தார். அதற்கு பின் இந்த 2வது ஆலயத்தின் மகிமை 1வது ஆலயத்தின் மகிமையை விட மேலானதாக இருக்கும் என்னும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் 2வது ஆலயத்தின் கட்டிட சிறப்பு 1வது ஆலயத்தை விட மேலானதாக இருக்கவில்லை. அல்லது 1வது ஆலயத்தில் முன்பிருந்த தேவ பிரசனம் இதில் இருக்கவில்லை. அதன் பிரதிஷ்டையை குறிக்கும் தெய்வீக வல்லமை எதுவும் அச்சமயம் வெளிகாட்டப்படவில்லை. புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் நிரம்பும்படி மகிமையின் மேகம் எதுவும் காணப்படவில்லை. அதன் பலிபீடத்தின் மீது படைக்கப்பட்ட பலியை எரிக்க பரலோகத்தில் இருந்து அக்கினி கீழே இறங்கவில்லை. அங்கு கேருபின்களுக்கு மத்தியில் இருந்த கிருபாசனம் இருக்கவில்லை. அங்கு ஷெக்கினா என்னும் தேவ பிரசன்னம் இருக்கவில்லை. சாட்சியின் பலகைகளும் அதற்குள் இருக்கவில்லை. யெகோவாவின் இடத்தில் விசாரிக்கும் ஆசாரியனுக்கு யெகோவாவின் சித்தம் இன்னதென்று அறிவிக்கும் சத்தமும் அங்கு கேட்கப்படவில்லை. ஆகாயின் மூலமாக கொடுக்கப்பட்ட தேவ வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது என்பதை காட்டும் வீண் முயற்சியில் 100 ஆண்டுகளாக யூதர்கள் ஈடுபட்டிருந்தனர். அதே சமயம் தீர்க்கதரிசியின் வார்த்தையின் உண்மையான பொருள் என்ன என்பதை அறிய முடியாதபடிக்கு பெருமையும் நம்பிக்கையின்மையும் அவர்களை குருடாக்கியிருந்தன. யெகோவாவின் மகிமைமிக்க மேகத்தினால் 2வது ஆலயம் சிறப்பிக்கப்படவில்லை. ஆனால் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் தமக்குள் வாசமாயிருக்கும் பிரசன்னத்தினால் அது நிரம்பியிருந்தது. நாசரேத்தின் மனிதன் அந்த ஆலயத்தின் பரிசுத்த பிரகாரங்களில் போதித்து சுகமளித்த போது சகல ஜனங்களாலும் விரும்பப்பட்டவர் உண்மையில் அந்த ஆலயத்திற்கு வந்திருந்தார். 1வது ஆலயத்தின் மகிமையை விட இந்த ஆலயத்தின் மகிமையானது கிறிஸ்துவின் பிரசனம் ஒன்றினால் மட்டுமே மேலானதாக இருந்தது. ஆனால் பரலோகம் அளித்த ஈவை இஸ்ரவேல் நிராகரித்து விட்டது. மிக தாழ்மையான அந்த ஆசாரியர்
அந்த ஆலயத்தின் தங்க வாசலை கடந்து சென்ற அந்த நாளிலேயே அதன் மகிமையும் அந்த ஆலயத்தை விட்டு நிரந்தரமாக நீங்கி போயிற்று. உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். மத்தேயு 23:38 என்பது தீர்க்க தரிசனம் அல்லவா? எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் என்று கிறிஸ்து முன்னறிவித்த போது சீடர்கள் ஆச்சரியமும் பயமும் நிறைந்தவர்களாக அவரது வார்த்தைகளின் பொருளை பூர்ணமாக அறிந்து கொள்ள விரும்பினார்கள். அந்த கட்டிடத்தின் அலங்காரத்தை சிறப்பிக்க செல்வமும் வேலையும் கட்டிடப்பணியின் திறனும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக செலவிடப்பட்டிருந்தன. அந்த ஆலயம் மிக சிறப்பானதாக இருக்கும்படி ஏரோது மன்னன் அரசின் செல்வத்தையும் யூதர்களின் பொக்கிஷங்களையும் தாராளமாக செலவு செய்திருந்தான். உலக பேரரசனும் கூட அதற்காக திரளான நன்கொடைகளை செலுத்தியிருந்தான். ரோமாபுரியிலிருந்து அதன் வடிவின் ஒரு பகுதி அமைக்கப்பட்டிருந்தது. இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது பாரும். மார்க்கு 13:1 என்று அவரது சீடர்கள் கூறி அவரது கவனத்தை ஈர்த்தனர். இந்த வார்த்தைகளுக்கு பதிலாக இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 24:2 கிறிஸ்து உலக பிரகாரமான மகிமையில் வந்து மனம் திரும்பாத யூதர்களை தண்டித்து ரோமரின் நுகத்தடியை அந்த ஜனத்தின் மீதிருந்து உடைத்தெறிந்து உலக சக்கரவர்த்தியாக இருக்கப் போகும் சம்பவத்தை அவரது சீடர்கள் எருசலேமின் விழுகையுடன் இணைத்து பார்த்தனர். கர்த்தர் 2ஆம் தடவை வரப்போவதாக அவர்களுக்கு சொல்லியிருந்தார். எனவே எருசலேமின் மீது நிகழ இருக்கின்ற நியாயத்தீர்ப்பு பற்றி குறிப்பிடப்பட்ட போது அவர்களது எண்ணங்கள் அவரது வருகையை நோக்கி சென்றன. அவர்கள் ஒலிவமலையின் மீது அவரை சூழ்ந்திருந்த போது, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். மத்தேயு 24:3 எதிர்கால காட்சியானது அந்த சீடர்களுக்கு கிருபையினால் திரையிடப்பட்டு மறைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய மீட்பரின் பாடுகளையும் மரணத்தையும் அவர்களுடைய நகரமும் தேவாலயத்தின் அழிவும் ஆகிய இரு நிகழ்ச்சிகளையும் அந்த வேளையில் அவர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்களானால் பயங்கரங்கள் அவர்களை மேற்கொண்டிருந்திருக்கும். காலத்தின் முடிவிற்கு முன்னிருந்த முக்கிய சம்பவங்களை கிறிஸ்து மேலோட்டமாக வரைந்து காட்டினார். அவரது வார்த்தைகள் அப்பொழுது சரியாக அறிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் அவருடைய ஜனங்களுக்கு அதில் சொல்லப்பட்டிருந்த போதனைகள் தேவையாயிருந்ததால் அவைகளின் பொருள் வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் உரைத்த தீர்க்க தரிசனம் இருவகை பொருள் உள்ளதாக இருந்தது. அது எருசலேமின் அழிவை நிழலாட்டமாக காட்டிய அதே சமயத்தில் கடைசி நாளில் நிகழவிருக்கும் பயங்கரங்களையும் அது தீர்க்க தரிசனமாக முன்குறித்தது. மருள விழுந்து போன இஸ்ரவேலின் மீது வரவிருக்கும் நியாயத்தீர்ப்பை குறித்து, குறிப்பாக மேசியாவை நிராகரித்து சிலுவையின் அறைவதனால் தேவ கோபத்தால் உண்டாகக்கூடிய பழிவாங்குதலை பற்றி அவரது பேச்சை கவனித்திருந்த சீடர்களுக்கு இயேசு அறிவித்தார். பயங்கரமான உச்சக்கட்டத்தை அடையும் முன் சற்றும் தவறாத அடையாளங்கள் முன்னதாக நிகழும். பயப்படும் அந்த வேளை சடிதியாகவும் விரைவாகவும் வரும். இதை பற்றி தமது அடியார்களை இரட்சகர் எச்சரித்தார். மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். மத்தேயு 24:15-16 ரோமர்களின் உருவ வழிபாட்டுத் தன்மை எருசலேமின் மதில்களுக்கு சற்று தொலைவில் பரிசுத்த பூமியின் மீது அமைக்கப்படும் போது கிறிஸ்துவின் அடியார்கள் நகரத்தை விட்டு வெளியே ஓடிப்போவதை பாதுகாப்பாக கொள்ள வேண்டும். எச்சரிப்பின் அடையாளம் காணப்படும் போது தப்பி செல்ல இருப்பவர்கள் தாமதிக்கக்கூடாது. எருசலேமிலும் யூதேயாவெங்கிலும் தப்பி செல்வதற்காக காணப்படும் அடையாளத்திற்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். வீட்டின் மேலிருக்கிறவன் தனது விலைமதிப்புள்ள பொக்கிஷத்தை காப்பதற்கென்று வீட்டிற்குள் செல்லக்கூடாது. வயல்களிலோ அல்லது திராட்சை தோட்டங்களிலோ தங்கள் மேலாடைகளை கழற்றி வைத்துவிட்டு பகலின் உஷ்ணமான வேளையில் வேலை செய்பவர்கள் தங்கள் மேலாடைகளை எடுப்பதற்கு திரும்பக்கூடாது. பெரும் அழிவிற்குள்ளாகாதபடிக்கு அவர்கள் வினாடி நேரம் கூட தாமதிக்கக்கூடாது. ஏரோதின் நாட்களில் எருசலேம் அழகுபடுத்தப்பட்டதாக மட்டும் இராமல் கோபுரங்களினாலும் சுவர்களினாலும் கோட்டைகளினாலும் நிர்மாணம் செய்யப்பட்டு அதனுடைய